மக்கள் குரல் நடுநிலை மாலை நான்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல் விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் மக்கள் குரல். ஒன்றரை லட்சம் பேர் இது வரைக்கும் ரெனியூவல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில் போன அதுவும் போடலைங்களோட அந்த டீட்டெயில் தெரிஞ்சாக்கா அதில் அவங்க போயிட்டு திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்சதே கிடைக்கும். அதில் இது முன்னாடி எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க இல்லை இப்போ தான் வாங்கப்படுறாங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி சென்ற வருடங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வாங்கின பட்டியல இந்த வருஷம் வெளியிடாமல் இருக்கிறாங்க. அப்துல் ரஹீம், தமிழ்நாடு சௌஜமாத்துடைய மாநில செயலாளராக இருக்கிறேன். மத்திய அரசாங்கம் ஏழை சிறுபான்மையின மாணவர்களுக்காக ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் மற்றும் மெரிட் கமின் போன்ற கல்வி உதவித்தொகைகளை வழங்கி வருகின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த கல்வித்தொகைகள் பெரும்பாலான ஏழை மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் சென்ற வருடம் செய்தவர்கள், பதிவு செய்தவர்கள் இந்த வருடம் ரினியூவல் செய்வதற்கான தேதி ஜூலை 31 முடிவடைவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த தேதி இதுவரையிலும் கால நீட்டிப்பு செய்யப்படாமல் இருக்கின்றது. கடந்த 2 வாரங்களாக அதற்குண்டான இணையதளம் முழுமையான முறையில் பயன்படுத்தாத நிலை இருக்கின்ற போது மாணவர்கள் இன்னுமே அதை ரினியூவல் செய்யாமல் இருக்கின்றார்கள். அதனால் இந்த இணையதளத்தை கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் சிறுபான்மை இன இயக்குநரகத்துக்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பல பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எங்களுக்கு அரசு தரப்பில் இருந்து முழுமையான சுற்றறிக்கைகள் எங்களுக்கு வரவில்லை என்கின்ற தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் ஏழை மாணவர்களுக்கு இது போன்ற திட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்த பின்னாலும் கூட பள்ளிக்கூடங்கள் அளவில் இதற்குண்டான முழுமையான ஒத்துழைப்பு தரப்படுவது கிடையாது. இதற்கான மனுக்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று மாணவர்களை அழைக்களிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் யார் இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமாக பயன்பெறுகின்றார்களோ அவர்களுக்குண்டான பட்டியலை இணையதளத்தில் கடந்த வருடங்களெல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். சென்ற வருடம் பதிவு செய்த மாணவர்கள் அவருடைய பட்டியல் இதுவரை வெளிவராத காரணத்தினால் அவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைத்ததா இல்லையா என்ற முழுமையான தகவல் இன்னும் அவர்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் சிரமப்படுகின்றார்கள். எனவே இது போன்ற குளறுபடிகள் தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் கூட இது போன்ற ஒரு சந்திப்பை நாங்கள் நிகழ்த்தியிருந்தால் ஒரு மெத்தக போக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே மேற்கொண்ட இந்த குறைகளை எல்லாம் சரி செய்து ஏழை மாணவர்கள் உரிய முறையில் பயன்பெறுகின்ற வகையில் இதை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழ்நாடு தொழில்மா இயக்குநரை சந்திப்பதற்காக வந்துள்ளோம். இது இயக்குநருடைய பதிலை பொறுத்து நம்ம அடுத்த அமைச்சரை சந்திக்கலாம். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம். எல்லா விதமான திருக்குரான் தமிழாக்கம், நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு, இஸ்லாமிய முன்னணி புத்தக வெளியீட்டாளர்களின் புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிசர்ஸ். இலக்கிய தென்றல் அப்துல்லா அடியார் எழுதிய நான் காதலிக்கும் இஸ்லாம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் உள்ளிட்ட மார்க்க அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் கிடைக்கும் ஒரே இடம் பஷாரத் பப்ளிசர்ஸ். 83 அங்கப்பன் நாயக்கன் தெரு, மண்ணடி, பாரிமுனை, சென்னை 1, பீச் ரயில் நிலையம் அருகில். தொலைபேசி 2522252828. பஷாரத் பப்ளிஷர்ஸ். அழகாய் கொண்டு சேர்த்திட திருமண விளம்பரம் ஓடின் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9444007466.